தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் ஐஏஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஐஏஎஸ் அதிகாரி சுப்ரியா சாஹூ சுகாதாரத்துறை செயலாளராக மாற்றப்பட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் ஐஏஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். அபினேஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். யார் யார் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள்? பலவே மிகவும் எதிர்பார்த்திருந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய பணியிட மாற்றம், மிக முக்கியமாக மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றத்துக்கான உத்தரவை தமிழ்நாடு அரசு பிறப்பித்திருக்கிறது. இவர்கள் எல்லாம் 3 ஆண்டுகளுக்கு மேலாக அதே பணியிடத்தில் இருந்த மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்திருக்கிறாங்க. மிக முக்கியமாக மணிவாசன் ஐஏஎஸ், இவர் மூத்த ஐஏஎஸ் அதிகாரி, அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி அப்படிங்கிற கேடர்ல இருக்காரு. ஏசிஎஸ் சொல்லக்கூடிய அடிஷனல் சீஃப் செக்ரட்டரிங்கிற கேடர்ல இருக்கக்கூடியவர்கள்லாம் பணியிட மாற்றம் செய்திருக்கிறாங்க. எனவே தமிழக அரசுடைய நீர்வளத்துறை செயலாளராக ஐஏஎஸ் மணிவாசனை நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருக்கிறது. அதே போல ககன்தீப் சிங் பேடி, அதாவது மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சு மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலராக இருந்த ககன்தீப் சிங் பேடி அந்த துறையிலிருந்து மாற்றம் செய்யப்பட்டு ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறைக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இது ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு. அதே போல தமிழக அரசினுடைய சுகாதாரத்துறை செயலராக சுப்ரியா சாஹூ நியமிக்கப்பட்டிருக்கிறார். மிக முக்கியமான ஒன்று, மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலராக சுற்றுச்சூழல் துறை செயலராக இருந்த சுப்ரியா சாஹூ தமிழக அரசுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல டாக்டர் செந்தில்குமார் ஐஏஎஸ் சுற்றுச்சூழல் துறை செயலராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதாவது டாக்டர் செந்தில்குமார் ஐஏஎஸ் இவர் ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறைக்கு இருந்தார். இவரை சுற்றுச்சூழல் துறைக்கு மாற்றம் செய்து அரசு உத்தரவிட்டிருக்கிறது. அதே போல பிரதீப் யாதவ், இவர் நெடுஞ்சாலைத்துறையினுடைய செயலராக இருந்தார். இவர் தற்போது உயர்கல்வி துறை செயலராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். உயர்கல்வித்துறைக்கு கார்த்திக் ஐஏஎஸ் இருந்தார். அந்த உயர்கல்வித்துறைக்கு பிரதீப் யாதவை நியமித்திருக்கிறது தமிழ்நாடு அரசு. அதே போல மிக முக்கியமான மற்றொரு அறிவிப்பை பார்க்கணும். டாக்டர் ஆர் செல்வராஜ் ஐஏஎஸ் திட்ட இயக்குநராக இருந்த அவரை தற்போது சாலை மேம்பாட்டுத்துறையுடைய திட்ட இயக்குநராக இருந்தவரை தற்போது நெடுஞ்சாலைத்துறையுடைய செயலராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் ஆர் செல்வராஜ் ஐஏஎஸ். அதே போல மிக முக்கியமான மற்றொன்றையும் அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. மிக முக்கியமாக சந்தீப் சக்சேனா, அதாவது நீர்வளத்துறை செயலராக இருந்த சந்தீப் சக்சேனா தற்போது தமிழ்நாடுடைய நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர்ஸ் லிமிடெட் காகித தொழில் துறை அந்த துறைக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் சந்தீப் சக்சேனா. மிக முக்கியமான ஒன்று. மற்றொன்று சாய்குமார், இவர் தமிழ்நாடு சேர்மனா இருந்தார். இவர் தற்போது அந்த பதவியிலிருந்து மாற்றம் செய்து தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன், அதாவது தமிழ்நாடு தொழில் ஊக்குவிப்பு நிறுவனத்திற்கு, அதாவது டிஐஐசி அப்படிங்கிற சொல்ற இடத்திற்கு டாக்டர் சாய்குமார் ஐஏஎஸ் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதே போல டிஐபிஆர் சொல்லக்கூடிய செய்தி மற்றும் விளம்பரத்துறையுடைய இயக்குநராக இருந்த ஆர் வைத்தியநாதன் அந்த பணியிடத்திலிருந்து மாற்றம் செய்து அரசு கேபிள் நிறுவனத்துக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு இது. அதாவது மிக முக்கியமான அறிவிப்பை பார்க்கணும். மணிவாசன் மூத்த ஐஏஎஸ் அதிகாரி, அவர் நீர்வளத்துறை செயலாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல டாக்டர் சந்திரமோகன் ஐஏஎஸ், இவர் சுற்றுலா பொதுப்பணித்துறை, அதாவது பொதுப்பணித்துறை செயலாளராக இருந்தவர் டாக்டர் சந்திரமோகன். இவர் வந்து சுற்றுலா மற்றும் தமிழ் வளர்ச்சி கழகம் அந்த துறைக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கார். மிக முக்கியமான துறைகளுக்கான பணியிட மாற்றத்தை நம்ம பார்த்துருக்கோம். அதாவது நீர்வளத்துறை, அதே போல ஊரக வளர்ச்சித்துறை, அதே போல பஞ்சாயத்து ராஜ் மற்றும் ஊரக மேம்பாட்டுத்துறை, அதே போல மக்கள் நல்வாழ்வுத்துறை, அதே போல சுற்றுச்சூழல் துறை, நெடுஞ்சாலைத்துறை, இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாம் பணியிட மாற்றம் செய்திருக்கிறாங்க. இது ஒரு முக்கியமான உத்தரவு. இதை நம்ம நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த கூடிய நிலையில இன்றைக்கு தமிழ்நாடு அரசு அந்த உத்தரவை இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறாங்க. மற்றொரு முறை நான் சொல்றேன், மணிவாசன் ஐஏஎஸ் இவர் இனி நீர்வளத்துறை செயலராக அவர் பணியிட மாற்றம் செய்திருக்கிறாங்க. சந்திரமோகன், இவர் பொதுப்பணித்துறை செயலராக இருந்தார். அவர் தற்போது சுற்றுலா கலை, அதே போல ரிலீஜியஸ் இன்டர்வென்ஸ்மென்ட் சொல்லக்கூடிய துறைக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல மங்கத்ராம் சர்மா, இவர் அதாவது கால்நடைத்துறையினுடைய செயலராக இருந்தார். இவர் தற்போது மங்கத்ராம் சர்மா பொதுப்பணித்துறையினுடைய செயலராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல
சுப்ரியா சாகு ஐஏஎஸ் இவர் சுற்றுச்சூழல் துறை செயலாளராக இருந்து வந்தவர். அவரை தற்போது மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு பணியிட மாற்றம் செய்திருக்கிறாங்க. அதே போல ககன்தீப் சிங் பேடி, மிக முக்கியமான மூத்த ஐஏஎஸ் அதிகாரியான ககன்தீப் சிங் பேடி மக்கள் நல்வாழ்வுத்துறையில செயலாளராக இருந்து வந்தார். அவர் தற்போது அங்கிருந்து பணியிட மாற்றம் செய்யப்பட்டு ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறைக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல பிரதீப் யாதவ் ஐஏஎஸ், இவரும் மிக முக்கியமான மூத்த ஐஏஎஸ் அதிகாரி. இவர் நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறையினுடைய செயலாளராக இருந்து வந்தார். அவர் தற்போது அந்த பணியிடத்திலிருந்து மாற்றம் செய்யப்பட்டு உயர்கல்வி துறைக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறாரு. அதே போல செல்வராஜ் ஐஏஎஸ் அதிகாரியான இவர் தமிழ்நாடு ரோட் செக்டார் ப்ராஜெக்ட் 2 உடைய திட்ட இயக்குநராக இருந்தார். அவர் தற்போது நெடுஞ்சாலைத்துறையுடைய புதிய செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். மேலும் ஜான் லூயிஸ் ஐஏஎஸ் மேனேஜிங் டைரக்டரா இருந்தார், அதாவது அரசு கேபிள் டிவி நிறுவனத்திற்கான இயக்குநராக இருந்த அவர் அந்த துறையிலிருந்து மாற்றம் செய்யப்பட்டு சமூக பாதுகாப்பு துறைக்கான திட்ட இயக்குநராக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல விஜயலட்சுமி ஐஏஎஸ் அடிஷனல் செக்ரட்டரி கவர்மெண்ட் ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட்டுக்கு இருந்தார், அதாவது வீட்டு வசதி வாரிய துறையினுடைய செயலாக இருந்த விஜயலட்சுமி ஐஏஎஸ் அங்கிருந்த அந்த பணியிடத்திலிருந்து மாற்றம் செய்யப்பட்டு அதாவது இந்திய மெடிசன் மற்றும் ஹோமியோபதி அவருடைய இயக்குநராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல லேண்ட் ரிஃபார்ம்ஸ் சொல்லக்கூடிய வெங்கடாச்சலம் ஐஏஎஸ் அந்த துறையிலிருந்து மாற்றம் செய்யப்பட்டு தொழில் துறை மற்றும் ஆராய்ச்சி துறைக்கு ஆணையராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல ஹரிகரன் ஐஏஎஸ் இவர் திட்ட இயக்குநர் மற்றும் மெம்பர் செக்ரட்டரியா இருந்தார் தமிழ்நாடு எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டிக்கு. அவர் அந்த துறையிலிருந்து மாற்றம் செய்யப்பட்டு அதாவது கமிஷன் ஆஃப் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் சொல்லுவாங்க அந்த நிர்வாகத்துக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். அதே போல லில்லி ஐஏஎஸ் இவர் வந்து சிறப்பு செயலராக இருந்தார், அதாவது முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் மற்றும் வாட்டர் சப்ளை மேனேஜ்மெண்ட், அதாவது நகராட்சி நிர்வாகத்திற்கு மற்றும் குடிநீர் வழங்கல் துறையுடைய சிறப்பு செயலாக இருந்த லில்லி ஐஏஎஸ் அங்கிருந்து மாற்றம் செய்யப்பட்டு அதாவது ஸ்பெஷல் செக்ரட்டரி டு தி கவர்மெண்ட் ஆஃப் போக்குவரத்துடைய சிறப்பு செயலராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் லில்லி ஐஏஎஸ். சந்தீப் சக்சேனா மிக மூத்த ஐஏஎஸ் அதிகாரி, இவர் மிக முக்கியமாக இவர் நீர்வளத்துறையுடைய செயலாளராக இருந்து வந்தார். இவர் அங்கிருந்து அந்த துறையிலிருந்து மாற்றம் செய்யப்பட்டு தமிழ்நாடு காகித பொருள் உற்பத்திக்கு அவர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று. சாய்குமார் ஐஏஎஸ் காகித பேப்பர் பிரிண்ட்ல இருந்து மாற்றம் செய்யப்பட்டு அவர் தற்போது டிஐஏசி சொல்லக்கூடிய தொழில் ஊக்குவிப்பு நிறுவனத்திற்கு அவர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் சி என் மகேஸ்வரன் ஐஏஎஸ் சேர்மன் ஓவர்சீஸ் ஆஃப் மேன் பவர் கான்வே சொல்லுவாங்க, அதாவது ஓஎன்ஜிசி சொல்லக்கூடிய அந்த ஓவர்சீஸ் மேன் பவர் கார்பரேஷன் பிளேஸ் இருந்த துறைக்கு இருந்த அவரை வந்து உப்பு கழகத்திற்கு உப்பு நிறுவனத்துக்கு சால்ட் கார்பரேஷனுக்கு திட்ட இயக்குநராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல டிஐபிஆர் சொல்லக்கூடிய செய்தி மற்றும் விளம்பர துறைக்கு இருக்கக்கூடிய இயக்குநராக இருந்த வைத்தியநாதன் அரசு கேபிளுக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். மிக முக்கியமான ஐஏஎஸ் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்திருக்கிறாங்க. அதே போல டி எஸ் ஜவஹர், அதாவது இவரும் மிக முக்கியமான ஒரு மூத்த அதிகாரி, இவர் இரிகேஷன் அக்ரிகேஷன் மாடர்னைசேஷன்ல இருந்த அவரை தற்போது மாற்றம் செய்து சோசியல் ரிஃபார்ம்ஸ்க்கு அதாவது சமூக பாதுகாப்பு துறைக்கு அவரை சிறப்பு செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த வகையில மிக முக்கிய ஐஏஎஸ் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து அரசு உத்தரவிட்டிருக்கிறது. மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலராக திருமதி சுப்ரியா சாகு, அதே போல அந்த துறையில செயலாக இருந்த ககன்தீப் சிங் பேடி ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறைக்கும் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல மணிவாசன் ஐஏஎஸ் ஏற்கனவே இவர் இந்த துறையில கடந்த அதிமுக ஆட்சியில் இருந்தவர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. மூத்த அதிகாரியாக இருந்தவர் மணிவாசன் ஐஏஎஸ் அவர் அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி கேரளக்கூடியவர்கள் எல்லாம் அவரை வந்து மாற்றிருக்காங்க. அதே போல சந்திரமோகன் அவரை பொறுத்தவரை பொதுப்பணித்துறை செயலாளராக இருந்து வந்தார். அவர் பிரின்சிபல் முதன்மை செயலாளராக இருந்து வந்த அந்த கேரளில் இருக்கக்கூடிய அவர் தற்போது சுற்றுலா மற்றும் வளர்ச்சி கழகத்துக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க. மங்கத்ராம் சர்மா கால்நடை துறைக்கு செயலாக இருந்து வந்த அவர் தற்போது பொதுப்பணித்துறை செயலாக நியமிக்கப்பட்டிருக்கார் மங்கத்ராம் சர்மா. அதே போல செந்தில்குமார் மிக முக்கியமான, இவரும் ஒரு முதன்மை செயலாளர் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, அவர் அங்கிருந்து மாற்றம் செய்யப்பட்டு சுற்றுலா துறைக்கு நியமிக்கப்பட்டிருக்கார். ஒரு மிக முக்கியமான ஒரு ஷஃபிள், ஒரு மேஜர் ஷஃபிள் சொல்லக்கூடிய ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய பணியிட மாற்றம். தமிழ்நாடு அரசு ஒரு 3 ஆண்டுகளுக்கு மேல அந்த துறையில இருந்தவர்களை மாற்றம் செய்திருக்கிறாங்க. எனவே இது ஒரு முக்கியமான ஒரு அம்சமா பார்க்கணும். அது தேர்தலுக்கு பிறகு இந்த மாற்றம் நடந்திருக்கிறது. இன்றைக்கு அடுத்த தேர்தல் வரக்கூடிய 2 ஆண்டுகளுக்கு மிக முக்கியமான ரோல்ல இவங்க பிளே பண்ண போறாங்க அப்படிங்கறதுதான் இதுல புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. பாலகு, நன்றி அபினேஷ், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.